ஹாய் கைஸ், வீடியோக்கில் போகிற முடிய ஃபெஸ்டிவல் இந்த நம்ம கம்மி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு கிளிக் பண்ணி ஆல்ஸ் வச்சுக்கோங்க, லைக்ஸோ கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அந்த கொஸ்டின் என்னென்னா, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேவா? மறக்காமல் கமெண்ட் சொல்லணும், நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வீடியோவில் போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இப்போ வால் ஹேங்கிங் சிம்பிளாக சொடக்க போகிறக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து ஒரு வால் ஹேங்கிங் வேணும்னா இந்த இது பண்ணலாம். ஸோ பர்த்டே டெக்கரேஷனுக்குலாம் அது வந்து ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ நீங்களும் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒயிட் பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஏ ஃபோர் ஷீட்டாக இருக்கட்டும், இல்லை லாங் சைஸ் ஒயிட் பேப்பராக இருந்தாலும் ஓகே தான். ஸோ அது வந்து நம்மளுக்கு மொத்தம் மூணு தேவைப்படும். அண்ட் ஒரு கலர் பேப்பர் உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து எடுத்துக்கோங்க. ஒயிட்டுக்கு மேட்சாக ப்ளூவில் எல்லாருக்கும்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். அண்ட் அந்த ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஜிக்ஜாக்காக மடக்கிக்கணும். உங்களுக்கு மடக்க தெரியும்னா நீங்கள் மடக்குங்க. புரியலை அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள், எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எப்படி கலர் பேப்பர் பண்ணுறதுன்னு நீங்கள் என்கிட்ட வந்து கமெண்ட் கேளுங்க. அப்போ நான் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வீடியோவில் போட்டு கலர் பேப்பர் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்படி கலர் பேப்பர் செய்கிறதுன்னு சொல்லி தருவேன். ஸோ சிம்பிள் தான், நான் வந்து சொல்லி காட்டுறேன். ஷார்ட்ஸில் வேணால் போடுறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இதே மாதிரி இன்னொன்று செஞ்சுட்டு அதையும் ஜாயின் பண்ணிக்கணும். இன்னொன்று வந்து செய்கிறது பாருங்கள், உங்களுக்கு வந்து ரெண்டு வாட்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெருசு பெருசாக இருந்துச்சுனா நீங்கள் கம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு ரெண்டையும் அட்டாச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரெண்டு எடுத்துகிட்டு அதை நம்ம அட்டாச் பண்ணோம், இன்னும் ரெண்டு அது அந்த ரெண்டு பெருசு ரெண்டையும் எடுத்து அது ஒன்று அட்டாச் பண்ணால் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி வரும். ஸோ நான் ரெண்டுமே செஞ்சது காமிச்சேன், அது ரெண்டையும் இப்படி அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ப்ளூ கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பரை எடுத்துகிட்டு எனக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் வேணும். ரெக்டாங்கிள் சைடில் வந்து ஒரு மாடலாக இருக்கும் சொல்லிட்டு நான் வந்து சும்மா கட் பண்ணியிருக்கேன். நான் தெரியாமல் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிட்டு அப்புறம் தான் சொன்னாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெக்டாங்கிள் மாதிரி கட் பண்ணிட்டு அதில் சைடில் அப்படி கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அது நடுவில் வந்து ஒட்டிக்கோங்க, சென்டரில் வந்து ஒட்டிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது பாருங்கள். அண்ட் மூணாவது ஏர் ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க, சாரி மூணாவது லாங் சைஸ் ஒயிட் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து ரெண்டாக மடக்கி இந்த மாதிரி நீளமான பீஸை வச்சு அடியில் வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜிக்ஜாக்காக அப்படி இது பண்ணிக்கோங்க. ரிப்பன் மாதிரி, ரிப்பன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கட் பண்ணிட்டு பின்னாடி பேக் சைடில் ஒட்டி டபுள் சைட் டேப் போட்டு நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ ஓகே ஓகே, இது வந்து பர்த்டேக்கும் பண்ணிக்கலாம், இல்லை வெட்டிங்காக எதுனாலும் ஓகே. எந்த பார்ட்டி எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் ஓகே. இது நான் கபோர்டில் ஒட்டி காமிக்கிறேன். பாய், அடுத்து சந்திக்கலாம்.